வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில 46,000 சொந்தங்களை கலந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பாக வந்து ரெண்டு பேர் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரான்ஸில். அவங்க யார் யார் அப்படின்னா, ஞானமணி வளசரவாக்கத்தை சேர்ந்தவங்க. ஞானமணி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மெம்பர்ஷிப் பாபு ஆர்கானிக் கார்டன். அப்புறமா வந்து சந்தனலட்சுமி, சேலையூர் சேர்ந்தவங்க, தாம்பரத்துக்கிட்ட இருக்க சேலையூர் சேர்ந்தவங்க. அந்த அக்கா நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் பிரான்ஸில் சேர்ந்துருக்காங்க. சந்தனலட்சுமி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. வெல்கம் டு தி பாபு ஆர்கானிக் கார்டன் மெம்பர்ஷிப். நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க, ஆனால் ஜாயின் பட்டன் காட்ட மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டனோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா, சில பேருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் காட்ட மாட்டேங்குது, அவங்களுக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப்புக்கு டைரெக்டாக போயிடலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பிரிஞ்சால் பிளான்ட்டை வந்து கட்டிங்கில் வளர்த்துருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா, வளர்த்துருக்காங்க. ஒரு சில ஆங்கில சேனல்லாம் நான் பார்த்துருக்கேன், பிரிஞ்சால் பிளான்ட் வந்து கட்டிங் எடுத்து அது வேறு வரைச்சி எடுத்து நட்டுருவாங்க. ஆனால் நான் கட்டிங்கில் எடுத்து அதை வேறு வர வச்சு அதை எடுத்து செடியை வச்சு அதில் ஒரு நல்ல அறுவடையை கொடுத்துருப்பேங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்க வீட்டு மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே இதை நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. இப்போ வந்து சம்மர், முயற்சி பண்ணலாம், ஆனால் காய்ப்பு அதிகமாக கிடைக்காது. இதுவே வந்து நீங்கள் இந்த மழைக்காலத்தில் ஆடி படத்தெல்லாம் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா செடி சூப்பராக வருங்க. கட்டிங்ஸ்லேயே நம்ம வந்து பிரிஞ்சால் பிளான்ட் வளர்க்கலாங்க. கத்திரிக்காய் வளர்க்குறது நம்ம என்ன பண்ணுவோம், விதை எடுப்போம். விதை எடுத்து தூவி விட்டுட்டு நாற்று வந்தவொடனே ஒரு 25-30 நாள் இல்லை நாற்று வந்தவொடனே எடுத்து நட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பராமரிப்பு கொடுத்து அறுவடை எடுப்போம். ஆனால் இந்த கத்திரிக்காவை கட்டிங்ஸில் வளர்த்தோம் அப்படின்னா 50-60 நாளுக்குள்ளே காய் அறுவடை பண்ணிடலாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு முத்தனை செடி இல்லையா, முத்தனை செடியிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுக்கும்போது அது ஏற்கனவே வளர்ந்த செடி அப்படின்றனால சீக்கிரமாக நம்மளுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோ கலப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தொப்பி கத்திரி. கத்திரிக்காவை கட்டிங்ஸில் வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி தான் இது. வளர்க்க முடியுதான்னு பார்க்கலாமா? இது வந்து இது தொப்பி கத்திரி பாருங்கள். இது எவ்வளோ ஐட்டு பேருக்கு நிறைய காய்கள் அறுவடை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தொப்பி கத்திரியை பற்றி ஒரு முழு விளக்கத்தோடு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த கிளையை நம்ம கட் பண்ணிடலாங்க. இந்த கிளையை கட் பண்ணி நம்ம பதியம் போடுவோம். புது முயற்சி தான், வருதான்னு பார்க்கலாம். கரெக்டாக டப்புன்னு கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிடணும், டப்புன்னு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த 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 நுனியை அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது மீனமிலம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மீனமிலம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஒரு 5 மில்லி இல்லை 10 மில்லி மீனமிலம் வந்து அப்படி ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு இந்த கட் பண்ண இல்லையா அந்த கட்டிங்ஸு, இதை வந்து கொஞ்ச நேரம், இது ஒரு 10 நிமிஷம் அதில் அப்படியே டிப் பண்ணி வைப்போம். ஏன்னா பூஞ்சைகள் இருந்தது அப்படின்னா பஞ்சகாவியம் இருந்தால் பண்ணலாம், ஜீவாமிரதம் இருந்தால் பண்ணலாம், மீனமிலம் இருந்தால் பண்ணலாம், புளிச்ச மோர் இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 1/2 மணி நேரம் இதில் வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம நடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷமாக இது ஊறிடுச்சு. இது வந்து பிறண்ட செடி வச்சுருக்கேன். இதில் அப்படியே இந்த குச்சி அப்படியே நம்ம சொறி விட்டுடலாம். பாருங்க, சும்மா ஒரு 2 இன்ச் ஆழம் போகிற மாதிரி இப்படி சொறி விட்டுட்டு இப்படி மண்ணை அணைச்சி விட்டுடுங்க. அணைச்சி விட்டுட்டு அப்படியே இந்த மீனமில தண்ணியை அப்படியே அதில் ஊற்றி விட்டுறேன். ஓகே, இதனுடைய வளர்ச்சியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இது வந்து 1 வாரத்தோட வளர்ச்சிங்க. 1 வாரத்தில் அந்த கணுக்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அப்படியே சின்ன சின்ன துளிர் வர ஆரம்பிச்சிது. முக்கியமாக நீங்கள் கட்டிங்ஸ் எதை வச்சுட்டாலும் மீனமிலம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 மில்லி கலந்து மீனமிலம் ரெகுலராக 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, சூப்பராக துளிர் வருங்க. இது கரெக்டாக 2 வாரத்தோட வளர்ச்சிங்க. அந்த பக்க கிளைகள் எங்கெங்கே இருந்ததோ அந்த இடத்துல எல்லாமே சூப்பராக துளிர் வருது பார்த்தீங்களா. எப்பவுமே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன், தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன். நம்ம ஒரு செடி நட்டதுலேருந்து இது கிளை நட்டோம் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். மீனமிலம் பஞ்சகாவியன்னு மாற்றி கொடுத்துட்டே இருந்தேன். கரெக்டாக இது ஒரு 3 வாரங்க. 3 வாரத்தில் செடி நல்லா வளரவும் ஆரம்பிச்சிடுச்சு, அதை பூக்களும் வர நிறைய வர ஆரம்பிச்சிதுங்க. பாருங்கள், நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. அதில் வந்து ஏன்னா இது வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்ந்த செடி தானே, இது ஏற்கனவே ஒரு செடி நல்லா வளர்ந்து போயிடுச்சு. அதனுடைய கிளைகளை நம்ம கட் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக காய்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க. இப்போ நீங்கள் நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு அத்தி மரமே வாங்குறீங்க அப்படின்னா அது ஏன் உடனே உங்களுக்கு 2 மாதத்தில் காய் வருது அப்படின்னா, அது ஒட்டு செடி. வளர்ந்த செடியிலேருந்து ஒட்டு கட்டி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது லெமன் செடியாக இருக்கட்டும், மற்ற எந்த செடியாக இருக்கட்டும், பெரிய மரம் மாதிரி வருது இல்லையா, அதை சொல்கிறேன் நான்.
இதுவே வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு இப்போ ஒரு சப்போட்டா எடுத்துக்கோங்க, அது விதையை போட்டோம் அப்படின்னா அது காய்க்கிறதுக்கு எப்படியும் ஒரு 4-5 வருஷமா தான் ஆகும். இதுவே அந்த சப்போட்டா மரத்தில் ஒட்டு கட்டி நம்ம செடி எடுத்து வந்து நர்சரியில் விற்றாங்க அப்படின்னா, அந்த செடியை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மாதத்துலேயும் 2 இல்லை 1.5 மாதத்துலேயும் உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும் சின்ன செடியிலே. இதுக்கு தொட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த க்ரோ பேக், அவங்க வீட்டிலே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம சாதாரண மண்கலவை, அந்த மண்கலவையினுடைய ஜீவாமரத்தை எப்பவும் போல் ஊற்றி மண்ணை வளப்படுத்திட்டு வேரோடு பிடிங்கி அப்படியே எடுத்து நட்டுட்டேங்க. நட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். நட்டதுலேருந்து ரெகுலராக பார்த்துட்டே வருவேன் ஏதாவது பூச்சி. ஆனால் நம்ம தொப்பி கத்திரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் கத்திரிக்காய் மாதிரி எந்த ஒரு பூச்சியும் வரலைங்க. இருந்தாலும் விடாமல் பார்த்துட்டே இருப்பேன். 3 நாளைக்கு ஒரு வாட்டி பஞ்சகவியம் ஜீவாமிரதம் வேறு வழியாக கொடுத்துருவேன். பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணுவேன், மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன், அப்படியே மாற்றி மாற்றி கண்டினியூவாக கொடுத்துட்டே வருவோங்க. இந்த இடத்துல எனக்கு எலி தொல்லை அதிகமாக இருக்குங்க, அதனால தான் இந்த மாதிரி தென்னை மட்டைகளே எடுத்துகிட்டு வந்து அடிக்கிடுவேன். இந்த மாதிரி தென்னை மட்டை அடிக்கிட்டோம் அப்படின்னா மூடாக்காகவும் இருக்கும், எலிகள் பிரச்சனையிலேருந்தும் கொஞ்சம் விடுபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங்லேருந்து வச்சேன் இல்லையா தொப்பி கத்திரி, செம்மையாக வளருதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்க, கீழே ஒரு பிரான்ச்சஸ், இங்கே ஒரு பிரான்ச்சஸ்ஸு, இங்கே பாருங்க. இந்த பிரான்ச்சஸில் பூவே வைக்க ஆரம்பிச்சிச்சிங்க. இங்கே பாருங்க, பூவே வைக்க ஆரம்பிச்சிருக்கு, வேறு லெவலில். கத்திரிக்காவை கட்டிங்ஸில் வளர்க்குறது தெரில, நிறைய பேர் வளர்த்துருக்காங்களான்னு. எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு தொப்பி கத்திரி. எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சிங்க. இதை பாருங்க, இங்கே ஒரு காய் வைக்குது. இதை பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்கு, நிறைய பூக்கள் வருது. இதோ இங்கே ஒரு காய் வேற இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்கு, அப்புறமா இன்னும் நிறைய பூக்கள் வருது. செடி நல்லா படர்ந்து வளருதுங்க. பழுத்த இலையில மட்டும் கட் பண்ணிடலாம். வாவ், சாதாரண ஒரு கட்டிங்க வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. ஓ மை காட், ஏங்க இது மூடி இருக்குங்க, அணில் மாட்டிக்கிச்சிங்க. ஆஹா, ஐயோ பாருங்களேன் மேலே இப்போ எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு. அந்த மரத்தூள்லாம் இங்கே கிடக்குது பாருங்க, அந்த மரத்தூள். இறா விட்டுறேன்டா, உன்னை திரும்ப விட்டுறேன்டா. இறா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணு விட்டுறேன். இரு பதட்டப்படாத, செம்மையாக வளர்ந்துருக்குல்ல. ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியும் காய்கள் நம்மளுக்கு அறுவடை கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே அப்புறம் இப்போ பார்த்தீங்களா, கட்டிங்ஸில் வளர்ந்த செடியிலேருந்து இப்போ நம்மளுக்கு அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பாருங்க, ஒரு காய், 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு குச்சியை வச்சு இந்த அளவுக்கு அறுவடை எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி டைம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க. பராமரிப்பு மட்டும் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இதுக்கப்புறம் அதில் நிறைய பூக்கள் காய்கள்னு வந்துக்கிட்டே இருக்குது, அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது, பராமரிப்பு பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க மாடித்தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் செடியிலையும் இதே மாதிரி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டிங்ஸ்லேயும் நம்ம கத்திரிக்காய் செடி வளர்க்க முடியுங்க. இதே மாதிரியே நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஹாலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.